இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக. தம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்களினாலே உங்களை பலமாய் நிரப்புவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28 நாம் வாசிக்கின்ற போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுதென்றால் நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டுமே என்றால் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாய் இருக்கின்ற பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுவோம். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே பரிசுத்தத்தோடு கூட நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். எனவேதான் சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும் தெய்வம். அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது முதல் குடும்பத்தோடு கூட அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட பேசி வந்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். எப்பொழுதென்றால் நான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட வாழுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் அவரை கண்டடைவார்கள் என்ற வசனத்தை நாம் இன்னும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் தமது ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே நான் ஆலயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு செவி கொடுத்து அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு கர்த்தருடைய விசுவாசி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமே என்றால் நம்முடைய சரீரம் அல்லது நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபோது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், இந்த சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார், உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதென்றால் நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது
ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:12-14 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்கிறவர்களை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓமையை சொல்லுகிறார். அப்படி அவர் சொன்னபோது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த விசுவாச கூட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆயத்தமில்லாதபடியினாலே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் 4 சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஒருவேளை விதைப்பதற்கு முன்பதாக ஒரு விவசாயி தரிசு நிலத்தை நன்றாய் உழுது பண்படுத்துகிறான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒரு நிலம் விதைப்பதற்கு ஏற்ற நிலமாய் காணப்படுகின்ற பொழுது அதிலே நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நாம் இங்கே வாசித்த போது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் வசனத்தை கேட்கிறார்கள் ஆனால் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வசனத்தை எடுத்து கொண்டு போய்விடுகிறான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆயத்தம் இல்லை என்றால் விதைக்கப்படுகிற சொல்லப்படுகிற வசனத்தை கூட நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு பிசாசானவன் அதை பொறுக்கி எடுத்து போடுகிறான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷமாய் கேட்கிறார்கள் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னிலும் நான் அவனினும் நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ மேலோட்டமாய் வாழுகின்ற ஒரு அனுபவம் அல்ல, மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். எனவே இந்த கற்பாறையின் மீது விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் அந்த வசனம் அவர்களுக்குள்ளே ஆழமாய் வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலத்திலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நாம் இந்த விதைக்கப்பட்ட விதை ஓமையை நாம் பார்க்கின்ற பொழுது 3வதாக முள்ளுக்கள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆழமாய் வேர் கொண்டு கனி கொடுப்பதற்கு பதிலாக உலக கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யங்கள் அவர்களை நெருக்குகிறபடியினாலே அவர்கள் பலன் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள் என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை கேட்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. 4வதாக அல்லது கடைசியாக நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற போது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்கள் என்று நாம் வாசிக்க முடியும்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த நல்ல நிலம் என்பது ஒருவேளை ஒரு விவசாயியானவன் பயிரிடுவதற்கு முன்பதாக அந்த நிலத்தை நன்றாய் கொத்தி பண்படுத்துகிறான். அந்த நிலத்திற்கு ஏற்ற உரத்தை போடுகிறான். அவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான். அதிலே விதையை விதைத்தவுடனே அது பல மடங்கு பலன் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த விதைக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய இருதயம் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயமாக காணப்படுவதை குறித்து நாம் வேதத்திலே ஆழமாய் அறிந்து கொள்கிறோம். எனவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியாவை கொண்டு சொன்னபோது, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் இருதயமாகிய இந்த பலிபீடம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாக காணப்பட வேண்டும். இந்த இருதயத்தில் பலவிதமான சிந்தைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான போராட்டங்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் நிரம்பி இருப்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. இந்த இருதயத்தின் நினைவினாலே, இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும் என்பதை நாம் வேதத்தின் துணையோடு கூட அறிந்து கொள்ள முடியும். எனும் இந்த இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலியா என்ற தேவனுடைய மனிதன் இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் பல வழிகளிலே இடிக்கப்பட்டதாக காட்சியளிப்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நல்ல நிலம் என்பது ஒரு நல்ல இருதயத்தை குறிக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான் என்று சொல்லிவிட்டு, கனிகளால் அறியப்படுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது 1, 100, 60, 30 பலன் கொடுக்கிற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது, பரிசுத்தமான ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாகும், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறவர்களாகும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாகும் நாம் நடக்கிற அந்த அனுபவத்திலே தேவனோடு உள்ள அந்த உறவு நமக்குள்ளே பலமாய் காணப்படுவதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னும் வேத வாக்கியங்களை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்பட்டால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களை பார்க்கின்ற பொழுது அநேகர் ஆயத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். 6 கடினமாய் வேலை செய்கிறார்கள், பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ஆயத்தம் என்னும் ஒரு அனுபவம் இல்லாதபடியினாலே, அல்லது கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லாதபடியினாலே, விதைக்கப்படுகிற வசனம் பலனற்று போகிற ஒரு காட்சியை
நாம் ஒருவேளை கர்த்தரை ஆராதிக்கின்ற பரிசுத்த ஆலயத்திலே நாம் கண்டிருக்க முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாய், கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய், கர்த்தருடைய அக்னி நம்முடைய சரீரத்தில் இறங்குகிற ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நோவா காலத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள், அக்கிரமம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள், பாவத்திலே பழுகி பெருகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே நோவா தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடியினாலே, நோவா தன்னை கர்த்தருக்கேற்ற வழிகளிலே ஆயத்தப்படுத்தி கொண்டபடியினாலே, நோவாவுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்பட்டபடியினாலே, நோவா பாவத்தை விட்டு விட்டு ஒருவேளை நீதியாய் பிழைத்தபடியினாலே கர்த்தர் நோவாவோடே பேசினார். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். நீ ஒரு பேழையை இந்த மரத்தாலே இந்த அளவிலே உண்டு பண்ணு என்று சொல்லி நோவாவோடு கூட பேசினார் என்பதை பரிசுத்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நோவா பிரசங்கித்தான், ஜனங்கள் கேட்கவில்லை, பெருமழை உண்டாயிற்று, அந்த பேழைக்குள்ளே எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடியாய் அனுப்பி வைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒருவேளை பொருளாசை நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நான் கர்த்தருக்கேத்த பரிசுத்தத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது எப்படி ஆண்டவர் நோவாவோடு கூட பேசினாரோ, எப்படி தேவன் ஏனோக்கோடே சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ, ஏனோ தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தானோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுமே என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது வசனம் நமக்குள்ளே வந்து சேருகிறது, தேவ சத்தம் நமக்குள்ளே கேட்கிறது, ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார், ஆவியானவர் உங்களை மேன்மையாக வைக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 17:11 நாம் வாசிக்கிறோம், பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த பெராயா பட்டணத்தார் தேவ வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லப்படுகிற வார்த்தையுடைய இருதயத்திற்குள்ளே ஊடுருவி சென்றது. எனவே அவர்கள் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, மார்க் பரிசுத்த மார்க்கு 12:37 நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டு வந்தார்கள். இன்னும் கொலோசியர் 2:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளுகிறவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, வார்த்தை ஒருபோதும் மாறாது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் இருதயமாகிய பலகையில் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படுகிறோம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நபராக இருக்கிறேனா?
அவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர், அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அப்படி என்றால் அவருக்கேற்ற ஒரு இருதயமாய், அவருக்கேற்ற ஒரு சரீரமாய் நாம் காணப்படுகிறோமா? சத்து நம்மை நாமே நிர்ணயித்து ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே இன்றைக்கு உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே தடிமாறி கொண்டிருக்கிற உன்னை அவர் மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுது எனக்கு மேன்மை வரும் என்று காத்து கிடக்கிற உனக்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தொடர்பு, உறவு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அவருடைய சத்தத்தை கேட்டு அல்லது அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அவருக்குள் ஆழமாய் வேர்கொள்வோமே என்றால் நான் அவருக்குள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் பரிசுத்த யோவான் 15 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், பிதாவானவர் மகிமைப்படுவார் என்ற வார்த்தையை வாசிக்க முடியும். ஒருவேளை நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருக்கேற்ற வழியிலே உற்சாகம் கொள்ளுகிற ஒரு இருதயமாக காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இங்கே ஓமையாக சொல்லப்பட்டிருந்த வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்படுகிறோமா? கற்பாறை போன்ற ஒரு இருதயமாய் காணப்படுகிறோமா? உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்ல இருதயமாய் காணப்படுகிறதா? சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நல்ல இருதயமா என்றால் நீங்கள் கர்த்தரோடு கூட அதிகாரமே காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படுவீர்கள். கர்த்தரோடு பேசுவீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவர் இந்த பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்வார், நெடுநாளாய் காணப்படுகிற தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்குள்ளே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உடைய மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறோம்? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமக்கேற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி, ஒரு பரிசுத்தமான ஒரு உறவை தாரும் என்று சொல்லி, உம்மோடு கூட ஆண்டவரே காத்திருக்கக்கூடிய அந்த தன்மையை தாரும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு நபராய் என்னையும் எங்களையும் மாற்றிவிடும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினாலே நிரப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை சூழ இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் காணப்படலாம், பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படி சத்தத்தை கேட்கிற ஒரு நபராய் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் உன்னை உயர்த்துகிறார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்காக செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே உங்களுடைய இருதயம். ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயமாய், சரீரம் நீர் தங்குகிற ஒரு ஆலயமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்டு சுத்தத்தை அறிந்து உமக்கு பின் சென்று நடக்கிறவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் உதவி செய்வீராக. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று வேதம் சொல்கிறதே. உடைய சத்தத்தை கேட்டு உமக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள், அது நிமித்தமான மேன்மைகள் ஆண்டவரே இந்த ஜனங்குழுக்குளை நிறைவாய் கடந்து வர கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. அதற்காக தங்களை உமக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க, பரிசுத்த ஆண்டவரே பலியாக ஒப்புக் கொடுக்க, பரிசுத்த இருதயமாக ஒப்புக் கொடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வார்த்தைகளை கேட்டவர்களை நிரப்பட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, அமேன், அமேன்.